கடகராசி அன்பர்களுக்கு 2023 எப்படி இருக்க போகிறது என்று நாம் இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு காரியத்தையும் நல்ல யோசனை பண்ணி பக்குவமாக எடுத்துக்கொண்டு ஒரு நுண்ணறிவு கொண்ட ஆற்றலை கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு 2023 அஷ்டமசனி வருது அப்படின்னு பயம் வேண்டாம். அஷ்டமசனி 8 வந்து கும்பத்தில் வந்து சனி பகவான் வந்து தன்னுடைய ஆட்சி வீட்டிலேயே மூல திரிகோண வீட்டிலே பலம் பொருந்தி இருக்கிறான். அஷ்டமசனி வந்து பல வகையான கஷ்டங்களை தானே கொடுப்பான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெறும்போது விபரீத ராஜயோகத்தை அடைகிறார். ஏற்கனவே சனி பகவானை பார்த்து உங்களுக்கு தெரியும். இப்படி சனி பகவான் என்றாலே எல்லா வகையான தொந்தரவுகள், சம்பந்தமில்லாத கெட்ட பேர், குடும்பத்திலோ கலகம், திருமணத்திலோ தாமதம், பணம் சம்பாதிக்கிறதிலோ பல பிரச்சனைகள், பல எதிர்ப்புகள், தங்கு தடையின்றி எந்த ஒரு வேலை வந்து எளிதாக முடுக்கிவிட மாட்டார். அப்படி இருந்த சனி பகவான் வந்து இப்போ அஷ்டமத்துக்கு வருகிறாரே, அதனால தான் கண்டிப்பாக நம்மளே பழி வாங்குவார் அப்படின்ற பயம் நீங்கள் பட வேண்டாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மகரத்தில் இருக்கும்போதாகட்டும் கும்பத்தில் இருக்கும்போதாகட்டும் சனி பகவானுக்கு வந்து பலம் பொருந்திய வீடுகளவை தன்னுடைய சொந்த வீட்டில் தான் இருக்கும்போது எத்தகையான தொந்தரவு கொடுப்பான்? கொடுக்க மாட்டான். யாராவது அவருடைய வீட்டுக்கு அவர் சூன்யம் வச்சுக்குவாரா? வச்சுக்க மாட்டாங்க. ஆக நீங்கள் உறுதியாக கடகராசன்பர்களுக்கு அஷ்டம சனி பாதிப்பு கொடுக்காது. இது உங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவோ நான் சொல்லுவதில்லை. அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் வந்து விபரீத ராஜயோகம் என்ற ஒரு சரள யோகத்தை தருகிறான். எண்ணிய காரியங்கள் எண்ணிப்படி நடக்கும், கொஞ்சம் போராட்டம் இருக்கும். ஏன்னா சனி பகவானன்னாவே எச்சரிக்கை கூடிய கிரகம் அல்லவா, கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார். ஆனால் அமேசிங் ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவருக்கு அளந்து கொடுக்கறது என்பது தெரியாது, அள்ளி கொடுக்கறது என்பது தான் அவருடைய பழக்கம். குரு பகவான் வந்து நவகிரகங்களில் முதன்மையான சுபகிரகம், சனி பகவான் வந்து நவகிரகங்களில் முதன்மையான பாவகிரகம். ஸோ ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் ரேட் பெனிஃபிக், ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் ரேட் மேலிஃபிக். எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ் தான் ரெண்டுக்கும். ஒருத்தருக்கு வந்து அபரிமிதமான பார்வை பலம், ஒருத்தருக்கு அளவற்ற ஸ்தான பலம். இதுதான் சூக்ஷ்மம். இந்த சூக்ஷ்மம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பயமன்ற பேச்சுக்கு இடமே இல்லை. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், கடகராசிக்கு வந்து சனி பகவான் வந்து எதிர்வருகின்ற ஜனவரி 17 2023 கும்பத்துக்கு வருகிறார், அஷ்டம சனி வருகிறது, வரட்டும், அஷ்டமசனி உங்களுக்கு நன்மை தானே செய்கிறா? விபரீத ராஜயோகம் மறைந்து நின்ற யோகங்களை எழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான டைம் இது. ஏன்னா சனி பகவான் சசியோகம் என்ற மகா யோகத்தை அடைந்தவன், பஞ்சமகா புருஷ யோகங்களில் அவருக்கு இருக்கின்ற வலிமை, சனி பகவான் ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? நமக்கு மக்களுக்கு தலைவனாக அவன் போற்றப்படுவான். அப்போ நமக்கு அஷ்டமத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறது என்பது எந்த விதமான பாதிப்பும் தராது. அடுத்து குரு பகவான் ஃபஸ்ட்டு 4 வந்து ஏப்ரல் மாதம் வரை மேஷத்தில் இருக்கிறாரு. உங்களுக்கு பாக்கியாதிபதி அவர் தானே,
ஸோ அவர் பாக்கியம் தர வேண்டியது என்பது கடமைப்பட்டிருக்கிறார். சென்ற வருஷம் நல்ல பாக்கியத்தை தந்தார், அது இல்லைன்னு உங்களால் மறக்கவே முடியாது. கடகராசி அன்பர்களுக்கு 2022 குரு பயிற்சிக்கு அப்புறம் விசேஷமான மாற்றங்களை அவர் கொடுத்தார். காரணம், பிரபல யோகங்களை தரக்கூடிய அமைப்பு வந்து குருநாதருக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதியாக பாக்கியஸ்தானத்தில் நின்றிருக்கிறாரு. அப்போ பாக்கியம் தர வேண்டியது என்பது அவருடைய கட்டாயமான விதியாகிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்தபடியே உங்கள் ராசியும் அவரை பார்த்தார், கடகராசியும் பார்த்தார். கடகராசி பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, ராசி வலுவை அடைகிறது. பொன்னவன் பார்வை அதாவது பலாயிரம் மடங்கு, அதாவது கோடி சூரிய சமப்பிரபான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சூரியன் எப்படி வந்து ஒரு பயங்கரமான ஒரு கோடி சூரியன் வந்து வெளிச்சத்தை எப்படி தருகின்றானோ அந்த மாதிரி ஒரு பொன்னிறமான யோகத்தை உங்களுக்கு வந்து கடகராசி மேலே விளம்போது தருவார். பிரச்சனை இல்லை. அடுத்து அவர் எங்கு செல்கிறார், உங்கள் ராசிக்கு ஆதிபத்திய சிறப்புகள் என்ன குருநாதர் அப்படின்னு பார்த்தா, 6 பாக்கியாதிபதி, 6 9 குடைவன் பாக்கியாதிபதி, முழு சுவராக போற்றப்படக்கூடியவன். அவர் வந்து 10 வீட்டுக்கு செல்கிறார். இப்போ குருநாதர் உங்கள் தொழில்ஸ்தானத்துக்கு வந்துட்டாரோ, 9 கூடிய பாக்கியாதிபதி தொழில்ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் வந்துட்டார். ஜீவனஸ்தானத்தில் வந்துட்டார்னாவே உங்களுடைய ஜீவனத்தை பயங்கரமாக உயர்த்துவார். உங்களுடைய தொழிலில் எண்ணிலடங்கா செல்வங்களை அள்ளித்தருவார். அதுதானே பாக்கியாதிபதி கழகு. பாக்கியாதிபதினா 9 கூடியவன். 9 ஸ்தானம் என்ன, தகப்பனார் ஸ்தானம். தகப்பனார் ஸ்தானத்துக்கு வந்து விசேஷமான நன்மை அள்ளித்தருவான். தந்தை மூலமாக செல்வத்தை எள்ளித்தருவான். பல வருஷங்களை நமக்கு அப்பான்னு கண்டாவே ஆகாது. ஏன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சந்திரனுக்கு சனி பகையாக இருக்கிறதுனால அம்மாவும் தூரமாக இருக்கும். சில சமயத்தில் பாக்கியாதிபதியாக விளங்கக்கூடிய குருநாதர் கரெக்டாக அமையலன்னா தகப்பனாரும் பகையாக வருவான். ஆனால் இங்கே என்ன விசேஷம்னா, யோகமே நமக்கு 10 வீடு தானே. 10 வீடு அதிபதி தான் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய், 10 வீடு செவ்வாய் தான் யோகம். அந்த இடத்துல போய் குரு உட்கார்றாரு. அப்போ பூமிக்காரக்கனை வீட்டில் வந்து பொன்காரக்கனை போய் உட்காந்துக்கிறான். அப்போ என்ன நடக்கும், ஏராளமான பூமிகள் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான். நிறைய பேருக்கு ஒரு ஐயம் உண்டு, அதாவது 10 வீட்டில் குரு பகவான் வந்தால் பதவி காப்பத்து, உத்தியோகத்தை காப்பத்து அப்படின்றது. இங்கே நமக்கு அந்த பாதிப்பு வராது. ஏன் வராதுன்னா, 6 9 குடையவனை போய் 10 உட்காந்துக்கிறான். 6 குடையவன் வந்து அப்போ 10 வீடு வலுவடையுது. 10 வீடு வலுவடையுது. 10 வீடு வலுவடையும் போது குரு வந்து தனித்து நின்னால்தான் ஆபத்து. எப்பாவது பாவகிரகங்களோட அவங்க சேர்ந்துட்டாரு, அங்கே ஆல்ரெடி ராகு உட்கார்ந்துருக்கிறாரு, தீர்ந்துச்சு. குரு செண்டால யோகம்னு ஒரு மிகப்பெரிய யோகத்தை எழுதிருவான். எங்க செண்டால யோகம்னா கிட்டி போகிறது தான் அர்த்தம். கிட்டி போகிற மாதிரி இருந்து அளவுக்கு மீறின சொத்தை கொடுப்பான். ராகன்னா என்ன நினைக்கிறீங்க, அசுர வளர்ச்சி. கேத்தன்னா அபார ஞானம். இதுதான் ரெண்டு கிரகங்களுடைய ஒரு முழுமையான ஒரு உள்ளாந்த தத்துவம். அதாவது ராகு அசுர வளர்ச்சி கொடுப்பான். இப்போ ராகு பலமாக இருக்கிறதுனால தான் துபாய் நகரம் அல்லது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யுஏஇ வந்து கொடிகட்டி பறக்குதுன்னா, அவங்க ஒரு பாலவனமாக இருந்த அந்த நாடுகள் வந்து ராகுனுடைய ஆதிக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அந்த பாலவனத்திலேயே பெட்ரோல் கிணறுகள் வந்துச்சு. உலகத்திலேயே சேசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நாடுகள் வளர்ச்சி அடைந்தது. இது எதுக்கு சொல்கிறேன் என்றால், ராகு வந்து அசுர வளர்ச்சி கொடுப்பான். நீங்கள் 50 வருஷத்துக்கு தேவையான 5 வருஷத்தில் கொடுத்துருவான். அதுக்கு தான் ராகு வந்து இப்போ இந்த பலம் பொருந்திய, அதாவது ராகு வந்து நமக்கு சுபமான வழியில் கொடுக்க மாட்டா, அசுபமான வழியில் தான் கொடுப்பா. இந்த லாட்டரி திடீர்னு இப்போ கேரளத்தில் பாருங்கள், 25 கோடி விழுந்திருக்கு ஒரு ஆட்டோ மேனுக்கு.
அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஆற்றல் வந்து ராகுகிட்ட தான் இருக்கும். அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு 10 வீட்டில் பாவகிரகத்தோடு சேர்ந்து குரு உட்கார்ந்துருக்கிறார், குரு சண்டால யோகம். அப்போ குருவை அவர் பக்கத்தில் வைத்து கொண்டு தன்னுடைய சக்தி இன்னும் வளர்ச்சி பண்ணுவார், அசுர வளர்ச்சி அடைவான். அதை கடகராஜ நண்பர்களுக்கு. ஆனால் இங்கே ஒரு ஜாகிரத இருக்கு, பணம் நிறைய வருதுன்னு சொல்லி, அதாவது கண்ணு விண்ணும் தெரியாம போகக்கூடாது, புரியுதா? ரொம்ப விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டும். சனி பகவானா நம்ம அதுக்காக ஞாபகம், ஏன்னா அவர் 7-8 ஆதிபத்தியம் பெற்றவர். 7 கலத்திரம் மனைவி, 8 ஆயுள். இப்போ போய் 8 வீட்டில் ஆயுளில் உட்காந்துருக்கிறார். அப்போது 7 8 போய் உட்காந்துருக்கிறான்னா மனைவினுடைய உடல் ஆரோக்கியத்தை கேடு விளைவிப்பான். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும். பகவான் கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு, நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்பெற்று கொண்டால் இந்த 2 கிரகங்களுடைய அபாரமான கருணையின் வழிகாட்டில் உங்களுக்கு ஒரு விசேஷமான தனயோகம் உண்டாகும். இப்போ 2023 உங்களுக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா ஒரு ஜாக்பாட் ஆண்டு தான். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அதாவது சனி பகவானே ஒரு பயம்தானே, ஒரு நடுக்கம் தானே, ஏன்னா மன்னாதி மன்னர்களை வீழ்த்தவன் மூவரையும் தேவரையும் படாத பாடுபடுத்தியவர். ஆனால் அவரிடம் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு என்றால், எந்த அளவுக்கு மக்கள் நடுவில் அவர் வந்து அவமானங்களை தேடி வர மாதிரி ஒரு பொய் தோற்றத்தை உருவாக்குகிறாரோ, அதே நபரையை வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து காலங்காலத்துக்கு அவர் நிறுத்தி வச்சிருவார். அப்படி ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி வந்து சனி பகவான் இடத்துல இப்போவும் உண்டு. அதனால தான் சனி போலே கொடுப்பாரில்லை கெடுப்பாரில்லை. எதுக்கு எடுப்பார், ஒரு நீதி தவறி நம்ம கொடுத்த செல்வத்தை தவறாக பயன்படுத்தி, இப்போ நிறைய பேர் பாருங்கள், ஒரு செல்வ மலை கொடுக்குது, அந்த செல்வ மலையை தப்பாக பயன்படுத்துவாங்க. அவர் என்ன தொழிலில் இருக்கிறார், அந்த தொழிலுக்கு வருமானத்தை பண்ண அந்த தொழில் பெருக்கிக்கிட்டே போனால் கொடுக்குறவனுக்கு ஓ தானம் ஒருத்தர் கொடுக்குறாருங்க, அந்த தானத்தை நம்ம நன்றாக பயன்பெற்று கொள்ள வேண்டும் அல்லவா. அவருக்கு அதிகமாகி போய் நம்ம கொடுக்குறாரு, நாம் ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினச்சா தானம் கொடுத்தவனுக்கும் பலன் இல்லை, வாங்கினவனுக்கும் பலன் இல்லை. ஆக சனி பகவான் அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு அந்த பதவி யோகங்கள் மூலமாக, அந்த ராஜயோகங்கள் மூலமாக, தனயோகங்கள் மூலமாக எண்ணிலடங்கா செல்வ வளங்களை நீங்கள் எளிதாக பெறலாம். மற்ற நிறைய பேருக்கு ஒரு அச்சம் இருக்கும், அதாவது மற்ற கிரகங்களை, ஏன்னா இங்கே ஆண்டு பேச்சுக்களை தான் நமக்கு பேசும். ஏங்க இது கோச்சாரம் தானுங்க, கோச்சாரத்தில் என்னத்தை போய் பெரிய ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து, ஏன்னா ஜோதிடத்தில் கொஞ்சம் புதன் பலமாக இருந்தாவே ஜோதிடத்தில் ஒரு ஆர்வம் வந்துடுது இல்லையா. ஸோ புதன் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா பாதி பேர் பாதி ஜோதிடர்களாக கூட இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு டவுட் வரும். ஆனால் அதையும் தாண்டி 7 மகா மந்திரா அப்படின்னு சொல்லக்கூடியது, 4 லட்சம் ஜோதிஷம் அப்படின்னு சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்தில், 4 லட்சங்களோடு கூடியது ஜோதிட சாஸ்திரம், வேதத்தில் 6 அங்கங்களும் ஒன்றாக சொல்லப்படக்கூடியது. அதனால் இதில் நுணுக்கம் அதிகம். இப்போ அதுதான் நுணுக்கம் என்றது என்னன்னா வினை, ஏதோ அதாவது பற்றி தொடரும் இரு வினைகள் என்ற புண்ணிய பாவங்களை கேற்றப்படுதான் நட்சத்திரச்சாரங்களில் அது உட்காந்துக்கும். அதனால தான் வந்து எந்த இடத்துல அவர் உட்கார்றாரு, எந்த இன்டென்சிட்டியில் எந்த டிகிரியில் அவர் உட்கார்றன்றதை பொறுத்து தான் நமக்கு டிகிரி ஆஃப் சக்ஸஸ் வந்து கொடுப்பார். இதுதான் பிரம்ம முடிச்சு, அது புரியாது அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, சுவாமி எங்களுக்கு ஜாதகத்தில் வந்து எனக்கு 4 கிரகங்கள் உச்சத்தில் இருக்குது, நான் ஏன் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்வார். ராசி, நவாம்சம், துவாதசாம்சம், சப்தாம்சம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுல்ல.
அஷ்டவர்க்க பரல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கிரகம் பலம் புரிந்தீர், ஏன்னா இந்த சூக்ஷ்மம் என்னது, அதிசூக்ஷ்மம் என்பது தான் விதிவினை. அந்த வினை விலகுபவனே இறைவன். ஆக எல்லா இப்போ காலச்சக்கரத்தில் இந்த 12 ராசிகள் இருக்குதுன்னா கால விதானம் ஒன்று இருக்கிறது. காலச்சக்கரத்தில் வந்து இப்போ நம்ம கடகராசி 4 வீடாக வருகிறது. 4 வீடன்னா தாய்ஸ்தானம், சந்திரன் தாயார், ஜெகன்மாதா அம்பாள் பரமேஸ்வரி, அதுக்கப்புறம் அடுத்து சூரியன் சிம்மம். இந்த 2 ராசிகள் ஒவ்வொன்றா தான் இருக்கும். சந்திரன் என்ன பண்ணுவார், வளர்ப்பிறை தேய்ப்பிறை, உலகத்துக்கே அந்த ஒரு அம்பாள் வந்து இரவு, அதாவது வளர்ப்பிறை தேய்ப்பிறை மாதிரி விருத்தி க்ஷயங்கள். ஏன்னா லக்ஷ்மி வந்து செஞ்சலமானதல்லவா, ஒரு இடத்துல ஸ்திரமாக இருக்க மாட்டான். ஏன்னா இன்றைக்கி அவர் ஜேபில் இருக்கும், நாளைக்கு உன் ஜேபில் வரும், இன்னும் மற்றொரு நாள் இன்னொருத்தர் ஜேபுக்கு போயிடும். அதுதான் விஷயம். அதனால தான் நமக்கு இன்றைக்கி இருக்கிறத நம்மக்கிட்ட வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழி பார்க்கணும், அது நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, இதெல்லாம் நடக்குதுங்க. அப்போ கடக ராசிக்கு அஷ்டமி சின்னம் வந்தாலும் நமக்கு பாதிப்பு இல்லை, குரு பகவான் 10 வந்தாலும் பாதிப்பு இல்லை. அது ஒன்றும் விஷயம் கிடையாதுங்க. குரு பகவான் 10 வந்தாலும் ராகுடு சேர்ந்துருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. அக்டோபர் வரை நமக்கு வந்து அவர் பக்கத்தில் இருப்பார், அதனால நமக்கு கவலையே இல்லைன்னு விடுங்க. பட் வேறு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னவன் பார்வை வந்து பயங்கரமான யோகம் அல்லவா? ஸோ அவர் அங்கே உட்காந்தப்படி என்ன பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அங்கே உட்காந்தப்படி உங்களுக்கு உங்கள் தனஸ்தானத்தின் பார்க்குறாரு. உங்கள் தனஸ்தானத்தின் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தின் பார்க்குறாரு. எப்படி ரெண்டுன்னு பார்க்குறாரு, அபரிமிதமான தனங்கள், செல்வாக்கு சொல்வாக்கு, குடும்பத்தில் ஒரு மரியாதை, எல்லாம் உயிரும். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும், ஏன்னா எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கு அவர் தானே அதிபதி. சூப்பராக ஓகன் ஓடும், கெட்டு மேளம் எல்லாம் கொட்டும், காது குத்து முதல் கல்யாண காட்சி வரை தங்கு தடையின்றி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நமக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. தனம் வரதுல எந்த இடையூறுகள் இல்லை. அப்புறம் 4 இடத்துக்கு அதாவது கரெக்டாக அங்கே உட்காந்தபடியே ராசிக்கு வந்து 4 இடத்துல சுகஸ்தானத்தில் விழறாரு. இதுதானங்க ரொம்ப முக்கியம். மனுஷனை வந்து சுகப்படணும். என்ன உலகத்தில் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி, உட்காந்து நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து ஒரு மனநிம்மதி வேணும். அந்த சுகஸ்தானம் வலுவை பெற்றால் மட்டும்தான். ஸோ இட்ஸ் எ கிராண்டட் ஃபார் 1 குரு பகவான் வந்து உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்கிறார். ராசிக்கு சுகஸ்தானத்தை பார்க்கும்போது சகல விதமான சுகங்களை நீ பெறுவாய். ஒரு அற்புதமான வீடு கொடுக்குறாரு, ஒரு அழகான பாங்களா வீடு கொடுக்குறாரு, ஒரு நல்ல ஒரு லக்ஸரி கார் கொடுக்குறாரு, வண்டி வாகனம், நல்ல உணவு, எல்லா வகையான சௌகரியங்கள், எல்லா விதமான சௌபாகியங்கள் அள்ளித்தருகிறார். மனிதனுக்கு இருப்பிடம் தானே முக்கியம். ஒரு அழகான வீடுக்காக தான் நீங்கள் எத்தனை வருஷமாக கனவு காண்டிருப்பீங்க. அஷ்டமசன் இருக்கிறது, பயந்துக்கிட்டே செய்ய வேண்டாம், தைரியமாக செய்யுங்க, தேடி வரும், குரு பார்வை இருக்குது. அதுக்கப்புறம் ராசிக்கு வந்து 9 பார்வை பாக்ய பார்வையாக எங்கே பார்க்கிறார் என்றால், அவர் வந்து விருச்சிக ராசியை பார்க்கிறார், அதாவது சாரி தனுசு ராசியை பார்க்கிறார். அப்போ பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு அதிசயம் நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, ராசிக்கு வந்து 6 வீட்டில் விழுது. கடகராசி அன்பர்களுக்கு 6 வீட்டில் குரு பார்வை விழுவுறது தர்மஸ்தானத்தில். 6 வீட்டில் விழுந்துச்சுன்னா போதும், நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம். அதாவது நோயற்ற வாழ்வில், அதாவது நமக்கு நோயே இல்லாமல் பண்ணுறாரு. கடனாலேயே பாதி நோய் வருது இல்லையா? முதல்ல நோயன்றது எங்கேருந்து வருது, அதுக்கு தான் அவர் அதில் வச்சார். 6 வீட்டில் ஏன் வச்சுருக்கிறாருன்னா, கடன், நோய், எதிர் ஒம்பு தும்பு, இந்த மூணும் வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு கடன் வாங்குகிறா, கடனை கட்ட முடியல, கடன் கொடுத்தவன் சும்மா இருப்பானா, சண்டை பிடிக்கிறான், சண்டை பிடிச்சதுனால எதிரி ஆகிறான், அங்கே எதிரி, வம்பு வழக்கு, அவன் எதிர் பணம் கொடுக்கறதுல கேஸ் போடுறான், கடன் வாங்குகிறா. இது நினச்சி நினச்சி நோய் வருது. இந்த மூணும் வந்து அதில் அவர் செட் பண்ணியிருக்காரு 6 வீட்டில். எப்போ 6 வீட்டில் குரு பார்வை விழுகிறதோ ராசிக்கு வந்து பயங்கரமான அதிருஷ்டம் அள்ளித்தருகிறது. ஆக கடகராசி அன்பர்களே, மிக சந்தோஷமாக
ஆனந்தமாக வாழ்கிறதுக்குண்டாகின சகல விதமான அமைப்புகள் 2023 கிடைக்கப் போகிறது. ஆக மிக கல்யாண காட்சிகளோட புத்திர பாக்கியத்தோட எல்லா கடன்களும் அடைச்சி புது மனை புது வீடு புது கார் வாங்கி குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக நீங்கள் வாழ வேண்டும். சனி பகவான் கொடுக்கின்ற அந்த செல்வ வளங்களை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ள வேண்டும். குரு அருளால் பெறுகின்ற மங்கள காரியங்களை ஒரு நல்ல ரீதியில் நீங்கள் கொண்டு போக வேண்டும். ஆக கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய, அதாவது பூச நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரத்தை பிறந்தவளுக்காகட்டும் ஆயுதத்தில் பிறந்தவங்களுக்காகட்டும் சகல விதமான நன்மைகள், அதாவது எல்லா விதமான நன்மைகள் புனர்போஷத்தில் பிறந்தவர்களாகட்டும் இந்த மூணு நட்சத்திரத்தில் என்ன, ஒன்று குருவோட நட்சத்திரம், ஒன்று சனி பகவானோட நட்சத்திரம். இங்கே மெயின் டிரான்சக்ஷனே வந்து சரி குரு குரு சனிக்குள்ளே தான் நடக்குது. இந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்கு பயங்கர ஜாக்பாட் அடிக்கும். அப்போது ஆயில்யம் புதனோட நட்சத்திரம் தானே, புதனோட நட்சத்திரத்தை இன்னும் விசேஷம் தரும், எந்த பிரச்சனையும் இல்லை. வெளிநாட்டு கொண்டு போவோம், நல்ல யோகங்கள் அள்ளித்தரும். ஆக கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் ஆண்டாக 2023 அமையப் போகிறது. சர்வேஜனா சுகினோ பவந்த் சுகீபவன்.